வணக்கம் ஹாய் வெல்கம் டு சரவண பவா சமையல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹேமியான ரெசிபி பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஆலையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் பாருங்க பேன் ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் மெலிசா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அனுப்புற எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலும் வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹெமியான எக் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கும் மறக்காம நீங்க வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் எல்லாமே பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அதே ஆயில்ல கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுக்கலாம் கூடவே உப்பு கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் கால் டீஸ்பூன் ஆட் செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ எக் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எக் நடுவில் கொஞ்சமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லனா ஆயில போட்டா வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாயில்டு எக் பாருங்க மசாலாவும் உள்ள போகாது அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டா வெட்டிக்கோங்க இப்போ நான் எல்லா எக்கும் ஆட் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹெமியான டேஸ்ட்ல எக் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஈஸியா இதை 10 மினிட்ஸ்ல ரெடி செஞ்சிடலாம் சூப்பரா இருக்கும் ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குக்கர் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம் குக்கர்ல தான் செய்ய போறேன் இன்னைக்கு எக் பிரியாணி ஆயில் ஹீட் ஆனதும் மசாலா ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஆட் செஞ்சுருக்கேன் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆட் செஞ்சுக்கலாம் வெங்காயம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஆலையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும் நீங்க எப்ப வேணாலும் டைம் ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போடாதீங்க ஆயில போட்டா பச்சை மிளகாய் வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா கீறிக்கோங்க நடுல பாருங்க தக்காளி பச்சை மிளகாய் ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கட்டும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் செஞ்சுக்கலாம் உப்பு கலந்தா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் தக்காளி எல்லாமே நான் இன்னைக்கு 1/2 கிலோ ரைஸ் செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டு வச்சிருக்கேன் தண்ணியில வாஷ் பண்ணி புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப் கெட்டியான தயிர் ஆட் செஞ்சுக்கலாம் இப்போ ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்கு ஏற்ப ஆட் செஞ்சுக்கோங்க நீங்கள் நான் 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்
மஞ்சள் கால் டீஸ்பூன் ஆட் செஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு நிறைய மஞ்சள் தேவையில்லை, எல்லோவா ஆகிடும். அதுக்காக கால் டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு மசாலா. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரை கிலோ ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன். பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட வதக்கும் போது ஆட் செஞ்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் செஞ்சுக்கலாம், பாஸ்மதி ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்த ரைஸ் சேர்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ எக்கையும் ஆட் செஞ்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் செஞ்சுக்கோங்க. கூடவே ஃப்ரைட் ஆனியனையும் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை ஆட் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெம்மியான எக் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு 2 விசில்ஸ் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் எக் பிரியாணி. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பையன் அதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா வந்திருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.